श्रीमद्वेदान्तरामानुजयति कृपयाञ्जनिन्नत्सभारम् तत्सम्प्राप्तागमान्तद्युदयमनगणम् श्रेष्ठदा पूर्णमग्र्यम् श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालभ्यमोक्षाश्रमन्तम् सत्त्वस्थम् श्रीवराहम् यदिवरौणघम् देशिकम् संशयामि श्रीमान् वेङ्कटनाथार्य कविताके केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीविष्णुचित्तफलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजगरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलाभिवान्यां गोदहामनन्यशरणशरणं प्रपद्ये नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णम् पारात्यं स्वं श्रुतिसदशिरःसिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सृजनिजनितं या बलात्कृत्यभुङ्क्ते गोदातस्यैनमिदमिदं भूयैवास्तु भूयः अन्नवयल्पुदवयाण्डालरङ्गर्कपन्नुतिरुक्त्वा वैवल्वधिकम् इन्विषयाल्पाडिकोडत्ताल् नत्वा मालै पूमालै चूडिकोडत्ताले चोल्ले சூடிக்கொடுத்து சுடற்கொடியேதல் பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர் சென்னை விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கே. ஸ்ரீஅப்பதியான எம்பெருமான் தன் அடியார்களிடத்திலே இருக்கக்கூடியதான ஒரு நிர்ஹேஜ் கிருபா கடாட்சத்தினாலே ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்ததான திருப்பாவையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை அவதாரிகை அனுபவித்துள்ளோம். இன்றிலிருந்து நாளொன்றுக்கு ஒரு வாசுரமாக நாம் அனுபவிக்கப் போகிறோம். வாசுதேவ தருச்சாயாக நாதிசீதாக நகர்மதாக நரகாங்காரசமனிஹிசா கிமர்த்தம் ந சேவியதே. வாசுதேவனாகிற விருட்சத்தின் நிழல் அதிக குளிர் இல்லாமல் இருக்கும், மிகவும் உஷ்ணத்தையும் தராது, நரகமாகிற அக்னிஜுவாலையின் உஷ்ணத்தையும் குறைக்க செய்வது, அதை ஏன் நீ அடையாமல் இருக்கிறாய் என்கிறது கருட புராணம். பிராமே முகூர்த்தே ச உத்தாய சிந்தையே ஆத்மனோஹிதம் ஹரிர் 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 இது ஜாகரே வைஷ்ணவ புமான். வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதம் சத்வ மாதம், ஆகையாலே சத்வபுருஷனான பகவானும் இந்த மாதத்தில் உரைகிறான். அதனால் பிராம முகூர்த்தத்தில் எழுந்து சிவத்தை சொல்லக்கூடியதான செய்யக்கூடியதான நல்லவர்கள் யோகிகள் ஹரிஹி 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 என்று ஸ்மரணம் செய்வார்கள். அவர்களே ஸ்ரீவைஷ்ணவர்கள் என்கிறது சாஸ்திரம். சைத்திர ஸ்ரீமானயம் மாசா புண்ணிய புஷ்பித காணனக எவ்வராஜ்யாய ராமஸ்ய சர்வமே உபகல்பதாம். இந்த சித்திரை மாசமானது மாதங்களில் மிகவும் சிறந்தது, பரிசுத்தமானது. இந்நன்னாளில் காடுகளில் புஷ்பங்கள் நிறைந்து கண்ணிற்கு இன்பம் புகுத்தும். பெருமாள் பொன்முடி சூட காடு பூமுடி சூடிற்று என்பர். அதாவது ஸ்ரீராம பட்டாபிஷேகத்திற்கு எப்படி உகந்தனாலோ அதே கிருஷ்ண விரதத்தில் தவிக்கும் இவர்களுக்கு அவனை யதேஷ்டம் அனுபவிக்கும் நன்னாள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுவினோ நேரிழையீர் சீர்மல்குமாய்ப்பாடி செல்வ செருவீர் ஊர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணிய சோதை இளஞ்சிங்கம் கார்வே நிச்சங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவான் பாரோர் புகழபடிந்தேலோரெம்பாவாய். தங்களுடைய உத்தேசத்தை பூர்த்தி செய்யக்கூடியதான மார்கழி திங்கள் மதி நிறைந்தது. மதி என்றால் சந்திரன். ஆபூரியமானே பக்ஷே புண்ணியே நட்சத்திரே. நல்ல மங்கள காரியங்கள் செய்வதற்கு தோஷமில்லாததான மாசம் நேரிட்டது போலவே சந்திரக்கலையுள்ள சுக்லபக்ஷம் நேரிட்டுள்ளது. ஸ்வதீய கம்பீர மனோனுசாரினஹா என்றபடி ஒருவரை ஒருவர் முகங்கொண்டு அனுபவித்தல், அதாவது எல்லோரும் ஒன்று கூடி கிருஷ்ணனை எழுப்புவது, நள்ளிருட்கண் கிருஷ்ணனுடைய சம்சலேஷத்திற்கேற்ப
சந்திரன் உதித்தது போல மதிநிறையும் கணன்னாளாள். தானகம் திஷத குரூரான் சம்சாரேஷு நராதமான் சிபாமி அஜஸ்ரம் அசுபான் ஆசுரீஷ்வேவயோனிஷு. தேசிப்பவர்களுக்கும் கொடூரமானவர்களும் மனிதர்களில் கீழ்மையானவர்களும் சுபமற்றவர்களுமானவர்களை சம்சாரத்தில் அதிலும் அசுரயோனிகளிலேயே எப்பொழுதும் தள்ளுகிறேன் என்று சொன்னவன் தேசாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்திபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் தேனமாம் உபயாந்திதே. என்னிடத்தில் எப்பொழுதும் சேர்ந்திருப்பதில் விரும்புகிறவர்கள், என்னை பஜனை செய்பவர்கள், அவர்களுக்கு என்னை அடைவதற்கு சாதனமான அந்த புத்தியோகத்தை நான் தருகிறேன். அப்படி பகவானே வந்து நம்மை ரட்சிக்கக்கூடியதான நன்னாள். அத்யமே சபலம் ஜென்மா சுப்பிரபாதாத்யமேனிஷா இதன்னித்ராப்ஜ பத்ராட்சம் விஷ்ணோர்த்ரக்ஷாம்யகம் முகம். இன்றே என்னுடைய ஜென்மமானது சபலமாயிற்று, இன்றே என் இரவு நன்றாக விடிந்தது, மலர்ந்த தாமரை இதழ் போன்ற கண்ணையுடைய விஷ்ணுவின் முகத்தை நான் காணப்போகிறேன். அப்படிப்பட்டதான மாசம் பக்ஷம் நாள். இந்த நன்னாளிலே நீராட கிருஷ்ணவிரகத்தால் தவிக்கின்ற கோபியர்கள் பிறந்த தாபம் தீரும்படியாய் குளிக்க வேண்டும். அதாவது அவருடைய சம்சலேஷத்தை அடைய வேண்டும். ஏஷ பிரம்மா பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமிவ ஹரதம் சாமியாமி பரிநிர்வாமி சுகம் மாமேது கேவலம். கோடை காலத்திலே குளிர்ந்து குடைந்தாடுவது போல இந்த பிரம்மத்தில் குடைந்தாடுகின்றேன், அதனால் சாந்தனாகிறேன், தாபம் போனவனாகிறேன், சுகத்தையே அடைகிறேன் என்று ஒரு ஜீவாத்மா மோட்சத்தை எப்படி அனுபவிக்கிறதோ அப்படி அனுபவிக்க வேண்டும். அப்பேற்பட்டதான பகவத் சம்பந்தத்தை கௌரவிப்பதற்காக நீராட அதே திருமங்கை ஆழ்வார் முத்தாரா வனமுலையால் இந்த பாசுரத்திலே ஒத்தாமரை கையம் நீராடப் போனால் என்று அனுபவிக்கிறார். போதுவீர் போதுவினோ, அல்பமான சொர்க்கத்தை அடைய வேண்டுமானால் அதற்கு தகுந்த புண்ணியங்களை சம்பாதித்துக் கொண்டால் போதுமானது. ஆனால் நிரவதிகமான சம்பவமான மோட்சத்தை அடைய வேண்டுமானால் எவ்வளவு யோக்கியதை வேண்டும்? அதற்கு போதுவீர் போதுவினோ, நீராட விருப்பமுள்ளவர்கள் வாருங்கள். பிரதிகூலரையும் அகப்பட வைக்கும் ஒரு மாசம். விதிதசகி தர்மஜா சரணாகத வத்சலகா தேன மைத்ரி பவது தே எது ஜீவிதும் இச்சதி. ஹே ராவணா, ஸ்ரீராமபிரான் தர்மத்தை அறிந்தவராகவும் சரணமடைந்தவரிடம் வாத்சல்யம் உடையவராகவும் இருப்பவர். நீ உயிர் வாழ விரும்பினால் அவருடன் உனக்கு நட்பு உண்டாகட்டும் என்று பிராட்டி அருளை செய்கிறார். அப்படி போதுவீர் போதுவினோ, இவர்கள் தன்னிலை மறந்தவர்களாக நேரிழையீர் கொங்கவேர் குங்குமத்தின் குளம் வழிய என்றபடி கிருஷ்ணனுடைய வரவை கடாட்சித்து தங்களை எப்பொழுதும் அலங்கரித்தபடியே இருப்பார்களாம் கோபிகாஸ்திரிகள். எங்கேன் ஆசீர்மல்கமாய்ப்பாடி ஐஸ்வர்யம் வழிந்து பெருக்கெடுத்து ஓடும் ஆய்ப்பாடியில் கிருஷ்ணனுடைய குணசமர்த்தி கோசமர்த்தி அதனால் உண்டாகும் சௌலபியங்கள் நெய் பால் வெண்ணெய் அதாவது பரமபதம் போய் தேகாந்தரம் எடுத்துக்கொண்டு அனுபவிக்க வேண்டியதில்லை. அது இங்கேயே கிடைக்கக்கூடியதான ஆய்ப்பாடி. செல்வச் சிறுவீர்கள், இந்த ஆத்மாவுக்கு நிரந்தரமான செல்வமானது பகவானுடைய சம்பந்தத்தை அடைவது. அது எப்படி என்றால் ராஜ்யத்தை விட்டு வெறுங்கையோடு பெருமாள் பின்னே போன இளைய பெருமாளைப் போலே லக்ஷ்மணோ லக்ஷ்மிதம் பன்னகான் பரித்தத்தா மகாலங்கா மித்ரானிக தனானிக என்று சர்வத்தையும் விட்டு ஆகாச மார்க்கமாக அந்தரீட்சகத ஸ்ரீமான் அப்படி வந்து விபீஷண ஆழ்வானைப் போல கிருஷ்ணனுடைய பிரத்யாகத்தை குறிப்பிடுகிறார். வழி பாதி வழக்கு பாதி தர்மம் பாதி என்று பஞ்சலட்சம் குடிப்பெண்களில் இவனால் புஜிக்கப்படாதவர்கள் ஒருவரும் இல்லை. வலி என்பது நாசோ புருஷகாரேன நசாப்பியன்யேன ஹேதுனா கேவலம் சுவேச்சைவாகம் பிரேட்சே காஞ்சி கதாச்சனா. லக்ஷ்மி தந்திரத்தில் பிராட்டி அருளி செய்கிறாள்,
நான் புருஷ காரணத்தினாலோ இல்லை வேறு காரணத்தினாலோ இல்லாமல் எனது இச்சை ஒன்றினாலேயே ஒரு சேதனனை கடாட்சிக்கிறேன் என்று வழக்கு பதிவுஸ்வரம் சிவமச்சுதம். உலகத்துக்கெல்லாம் பதியாய் இருப்பவனும் தனக்குத்தானே ஈஸ்வரமாய் இருப்பக்கூடியதான நாராயணனே, ஆந்திரகம் சம்பரோ தர்மஹா, நாதனே உன்னை நாதனாக அடைந்தும் நாதனற்றவள் போல் காணப்படுகிறாள். அதாவது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள சம்பந்தத்தை குறிப்பிடுகிறாள். சிறுவீர்கள் கிருஷ்ணனுடைய கடாட்சத்திற்கு பாத்திரமானவர்கள், கிருஷ்ணன் வயதை ஒட்டியவர்கள். ஊர்வேல் குடந்தொழிலன் நந்தகோபன் நகிஞ்சா சர்வாபூதானி என்ற தர்மத்தை கடைபிடிக்கும் நந்தகோபனும், பிள்ளையின் மேலுள்ள பாசம் அதிகமானதால் கீழே ஊறக்கூடியதான எறும்பை கண்டு சிம்மத்தின் மேலே விழுமா போரே சீற்றம் கொண்டு, அதனால பெரிய கோபம் கொண்டு அக்னிசோமி எம் பசுமால பேத, எதையும் சுவார்த்தமாக செய்தால் அது பாபமே ஆகும். இந்த நந்தகோபன் ஒரு எறும்பும் கொள்கிறான், யாருக்காக? கிருஷ்ணனுக்காக. மன்னிவித்தங்கிரதம் பாபமபி புண்ணியாய கல்பதே, எம்பெருமானுக்காக ஒரு பாபத்தை செய்தவனால் அது புண்ணியமாகுமா என்பது போல பிள்ளையை கண்ட பிரீத்தியாலே அவ்வாறு செய்த நந்தகோபன் குமரன் ஏராந்த கண் யசோதை, யசோதி பிராட்டி கண்களிலே அழகு குடிகொண்டிருக்கக்கூடியது, மைத்தடங்கண்ணினாய் யசோதை பிராட்டியே அறிவுராய், இளஞ்சிங்கம் சிங்கக்குட்டி மாறி இருக்கக்கூடியதான கார்வேனிச்சங்கன் தூணீர் முகில் போல் தோன்றாய் என்று மாதாபிதாக்கள் தன்னை மறைத்து வைத்தாலும் மறைக்க முடியாத வடிவழகை உடையவன், அத்திருமேனுக்கு தகுந்த சிவப்பு கண்களை உடையவன் கதிர்மதியம் போல் முகத்தான், அத்த கோவிந்தமாசீனம் பிரசன்னாதித்யவர்ச்சதம், அனுகூலர்க்கு சந்திரனாயும் பிரதிகூலர்களுக்கு சூரியனாகவும் காட்சியளிக்கக்கூடியதான திருமுகத்தை உடையவன் நாராயணனே. அந்த தன்னுடைய அபிமானுஷ சேஷ்டிதங்களாலே சர்வேஸ்வரத்தம் எங்களுக்கு தெரியும், கோபவித்தர்களுக்கு இதர தேவதைகளை பூஜிக்காமல் நோன்புக்கு அங்கமாக ஜபிக்கும் மந்திரத்தை உபதேசிக்கும் பொருட்டும் தன் தகப்பனாரால் சொல்லி கேட்கப்பட்டிருக்கக்கூடியதான நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன், காரணா என்னும் இத்தனை எல்லால் உண்மையால் உன்னை புள்ளுவம் பேசி புகழ்வான் அன்று கண்டாய் திருமாலே, உண்ணுமாறு உன்னை ஒன்னும் அறியேன், வன்மையாவது உன் கோயிலில் வாழும் வைஷ்ணவன் என்னும் வன்மை கண்டாயே என்று நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் சங்கீர்த்த நாராயண சத்தியமாத்திரம் என்று பாரோர் புகழ படிந்து ஏலோர் எம்பாவாய் அப்படிங்கிறாள் ஆண்டாள். மார்கழி திங்கள் திருவாய்ப்பாடுகளே ஏற்பட்டுள்ள துர்பிட்சத்தை போக்க வேண்டும் என்று இடையர்கள் ஆயச்சிறுமியர்களை அழைத்து மார்கழி நீராட்டம் என்று சொல்லக்கூடிய விரதத்தை அனுஷ்டியுங்கோள் என்று அனுமதி தானம் செய்கிறார்கள். இதனால் இவ்வளவு நாள் இருந்த தடை நீங்கிய சந்தோஷம் இவர்களுக்கு. இருந்தாலும் கண்ணன் இல்லாமல் எப்படி இதை அனுஷ்டிப்பது என்ற கவலை. அதனால் ஆண்டாளை போலுள்ள அவர்கள் தலைவியான ஒரு கோபிகாஸ்திரி கவலை வேண்டாம், கண்ணன் வருவான் என்று சொல்லி மார்கழி நீராட்டத்திற்கு அவர்களை அழைக்கிறாள். மார்கழி திங்கள், திங்கள் என்பது சந்திரனுக்கு பெயர். சந்திரனின் வளர்விரை 15 நாட்களையும் தேய்விரை 15 நாட்களையும் சேர்த்து திங்கள் மாதம் என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு மாதத்திலும் பௌர்ணமி என்று வரும் நட்சத்திரத்தை வைத்து அந்தந்த மாதத்தின் பெயர் சொல்லப்படுகிறது. சித்திரை நட்சத்திரம் சேர்ந்த பௌர்ணமிக்கு சித்திரை மாதம், விசாக நட்சத்திரம் சேர்ந்த பௌர்ணமிக்கு வைகாசி மாதம். அப்படி மார்கசீரிஷம் என்பது மிருகசீரிஷ நட்சத்திரம் சேர்ந்தது, அதுவே மார்கழி மாதமாக சொல்லப்படுகிறது. நமக்கு ஒரு ராத்திரியும் பகலும் சேர்ந்தது ஒரு நாள், தேவதைகளுக்கு உத்தராயணம் பகல், தட்சிணாயணம் இரவு, நமக்கு ஒரு வருஷம், அவர்களுக்கு ஒரு நாள். அப்படி தட்சிணாயணத்தின் முடிவான மார்கழி மாதம் அவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம், அதாவது விடியற்காலை. அந்த சமயத்தில் புத்தியானது தெளிவாக வேலை செய்யும். அப்பொழுதுதான் நாம் இன்று முழுவதும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நற்காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கும் நேரம் என்று பெரியோர்கள் ஆன்மீக கிரந்தங்களிலே வகுத்து கொடுத்துள்ளார்கள்.
அப்பொழுது செய்யும் தேவ பூஜைகள், அத்தியனம் பண்ணுவது போன்றதான எல்லாமே நன்மையை தரக்கூடியது. யூகா அவதாரங்களிலே கேசவம் முதலான 12 மூர்த்திகளும் 12 மாதங்களுக்கு அபிமானி தேவதைகளாக இருக்கின்றன. அதில் மார்கழி மாத அபிமானி தேவதை கேசவன் என்று அறிந்திருவான். அதனாலேயே ஆண்டாள் கேசவனை பாட எழுந்தது என்று எழுப்புகிறாள். புத்திக்கு தெளிவு உண்டாக்கும் மாதமாக இருப்பதால் இந்த மாதத்தில் விரதத்தை அனுஷ்டித்தால் பலன் நிச்சயம் என்றும் சொல்லப்படுகிறது. அதனாலே பகவான் கிருஷ்ணனும் மார்கழி மாதமாக தன்னை சொல்லிக் கொள்கிறான் கீதையில். மாசானாம் மார்கசீர்ஷோகம் ருதூனாம் குசுமாகரஹ. ரிதுக்களில் ஹேமந்த ருது மிகவும் விசேஷமானது என்று அதன் பெருமையை இளைய பெருமாள் ஸ்ரீ ராமபிரானிடத்திலே விண்ணப்பிக்கிறார். அதை மிக அழகாக வர்ணிக்கிறார் வால்மீகி பகவான். அயம் சகால சம்பிராப்தா பிரியோயஸ்தே பிரியம் வத அலங்கிருத யுவாபாதீயேன சம்வத்சர சுபா. இந்த காலத்தில் விடுவதற்கு முன்பே ஸ்ரீராமபிரானோடு இளைய பெருமாள் நீராடுவதற்கு கோதாவரிக்கு செல்லும் போது கூறுகிறார். இந்த காலமானது ஸ்ரீ ராமபிரானுக்கு மிகவும் பிடித்த காலம். இது இந்த வருடத்திற்கு அலங்காரம் போன்றது. பித்திருக்களுக்கும் தேவதைகளுக்கும் பிரீத்தியை உண்டாக்கும் காலம். பாபங்கள் கழியும், சத்ருபயம் நீங்கும் காலம். தேசத்தில் அன்பும் காமமும் ஏற்படும் காலம். பால் பயிர் நெய் அதிகமாகும் காலம். மகாராஜாக்கள் திக்விஜயத்திற்கு புறப்படும் காலம். பயிர்கள் அறுவடை செய்யும் காலம். புதிய தானியத்தை கொண்டு நவாகிரகண பூஜை செய்யும் காலம். சூரியன் தென் திசையில் ரொம்ப தூரம் சென்றதால் வடக்கில் அதிகமாக பணி பெய்யும் காலம் என்று சொல்லி, இந்த சமயத்தில்தான் பரதனும் ஆதிராத்திரில் நீராடப் போவார் என்று அவரால் ஸ்நானம் எப்படி பண்ண முடிகிறது என்று அவருடைய கஷ்டத்தை சொல்லி வருத்தப்பட்டார் இளைய பெருமாள் என்று வர்ணிக்கிறார் வால்மீகி பகவான். ஆகையால் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை எல்லோரும் அவரவர்கள் விரதங்களை அனுஷ்டிக்கும் காலம் இது. கன்னியர் கோமயத்தை புஷ்பத்தையும் கொண்டு வாசலில் கோலமிட்டு அலங்கரிக்கும் காலமும் இதுதான். தனுர்மாச பூஜை, திருவாராதனம், எம்பெருமானுக்கு 10 பகல் 10 முதல் உற்சவங்களும் இந்த காலத்தில் தான் நடைபெறுகிறது. ஆகவே நம்முடைய மனோரதம் நிறைவேற வேண்டுமானால் இந்த காலத்தில் தான் நோன்பு நோற்று விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து, மார்கழி திங்கள் மது நிறைந்தனன் நாளான். ஏன் இந்த மாதம் என்றால், மதியான பூர்ண சந்திரன் நிறைந்த பௌர்ணமியில் விரதம் தொடங்கி பௌர்ணமியிலேயே முடிவடையும் நன்னாளாக இருப்பதால், வடதேசத்தில் பௌர்ணமிக்கு பௌர்ணமி ஒரு மாதமாக பார்கஸ்பத்திய மானத்தால் கணக்கிடப்படுகிறது. நம் தேசத்தில் சௌரமானத்தால் கணக்கிடப்படுகிறது. இருந்தாலும் நோன்பு நோக்கத்தால் எந்த தோஷமும் இல்லை. அப்படி நீராட போதுவேன் போதுவினோ நீரிழை சீர்மல்குமாய்ப்பாடி என்று அனுச்செய்கிறாள் ஆண்டாள். கண்ணன் வருவானோ மாட்டானோ என்ற சந்தேகம் தீர்ந்து நீங்கள் வெளியே வரும்போது கம்சனால் ஏவப்பட்ட அசுரர்களின் பயத்தால் ஆபரணங்கள் போய்விடுமோ என்ற அச்சம் இல்லாமல், பெரியோர்கள் புண்ணியத்தால் கண்ணன் பிறப்பதற்கு முன்பும் இல்லாமல் பின்பும் பிறக்காமல் அவனோடு ஒரே வயதை உடையவராய் ஆடி பாடி மகிழ்ந்து அவன் உகக்கும்படியாக செல்வமாகிய கைங்கருத்து பண்ணக்கூடியவர்களான சிறுவீர்களால் வாருங்கோள். ஊர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன். ஊர்வேல் ஏந்தி கண்ணனை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டுள்ளவர். இது சதகுணம் புத்திரஹா என்றபடி தகப்படை காற்றும் பிள்ளை 100 மடங்கு அதிகம். ஆகையாலே நந்தகோபன் குமரனான கண்ணன் ஆயுதம் கொண்டு நம் விரதத்திற்கு பங்கம் வராமல் பாதுகாப்பாக இருப்பான், வாருங்கோள் என்று அழைக்கிறார். ஏராகந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன். அந்த கண்ணனுடைய திருமேனி சௌந்தர்யத்தை இங்கே வர்ணிக்கிறார். நீருண்ட மேகம் போன்ற நிறத்தை உடையவன் கண்ணன். கார்மேனி, எம்பெருமானை தவிர வேற எந்த தேவதைக்கும் மனிதனுக்கும் இல்லாத நிறம் இவன் ஒருவனுக்கே என்று அனுபவம். இதே ஆழ்வாரம் கார்கலந்தமே நீயான் கைகலந்த ஆழியான் என்று பெரிய திருவந்தாதியிலே அனுபவிக்கிறார். திருமேனியை கண்டாலே நாராயணன் என்று தெரிந்து கொள்ளலாம். திருக்கண்களை கண்டாலே போதும் நாராயணன் என்று தெரிந்துவிடும். செந்தாமரை கண்ணாவோ அத்தியாசம் முண்டரீதாட்சம் மகாவராக ஸ்புடபத்மலோச்சனா என்ற பிரமாணங்களாலும் அனுபவிக்கப்படுபவன்.
கதிர் மதியம் போல் முகத்தான். கதிர் என்ற கண்ணால் சத்ரு நிரசனம் பண்ணுகிறான், மதியம் என்ற கண்ணால் சிட்ட பரிபாலனம் பண்ணுகிறான், கார்மேனியனான யசோதை நந்தகோபன் குமரன் வருகிறான் வாருங்கோல் என்று அழைக்கிறார். திருக்கண்டேன் பெண்மேனி கண்டேன் என்பது போல கார்மேனியுடைய கண்ணனே வருவான் என்று ஏன் சொல்ல வேண்டும்? நந்தகோபர் வேறு யாரையாவது பறை கொடுக்க அனுப்பிவிட்டால் என்ன செய்வது என்ற சந்தேகம் வேண்டாம். நாராயணனே நமக்கே வரை தருவான், அதனால் வாங்கோ பிரதானுஷ்டானம் பண்றதுக்கு என்று அழைக்கிறார். வேறொருவை அனுப்ப முடியுமா? ஏன் இவர்களுக்கு இந்த சந்தேகம் என்றால், இதுவரை கோகுலத்தில் ஏற்பட்ட ஆபத்துக்களிலிருந்து நம்மை காப்பாற்றியவன் கண்ணன்தான் என்று நாம் சொன்னதை கேட்ட பிறகுதான் கண்ணனை அனுப்ப சம்மதித்தார்கள் கோபர்கள். அதுவும் ராவணன் நினைத்தபடி இவர்களும் நினைத்து தெரிந்து கொண்டார்கள் என்கிறார் ஆண்டாள். முதலில் ஸ்ரீ ராமபிரானை சாதாரண மனிதனாக பார்த்தவன் அவனுடைய வீரத்தை பார்த்ததும் அவனை நாராயணன் என்று நினைத்தானாம். தம்மன்யே ராகவம் வீரன் நாராயணம் மனாமயம் என்று அப்படி கோபர்களும் தெரிந்து கொண்டு கண்ணனை அனுப்ப சம்மதித்துள்ளார்கள். அப்படிப்பட்ட மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள், இப்படி நன்னாளாக நமக்கு கிடைத்துள்ளது, நோன்பு அனுஷ்டிக்க வாங்கோ என்று அழைக்கிறாள். மதி புத்தி தெளிந்த நாள், கோபிகா ஸ்திரீகள் கண்ணனோடு சேர விடாமல் தடுக்க கூடாது என்று நல்ல புத்தி நிறைந்த நன்னாள். நாமும் நம் மதியை புத்தியை உபயோகித்து கிருஷ்ணனை ஆராதிக்க கிடைத்த மதி நிறைந்த நன்னாள். நாராயணனே பரதத்துவம், அவனை தவிர்த்து எந்த பலத்திற்காகவும் வேறு தேவதையை ஆசிரிக்க கூடாது என்று நல்ல புத்தியை கொடுக்கும் மதி நிறைந்த நன்னாள். இவ்விஷயத்தை பரதேவதா பாரமார்த்திய அதிகாரத்திலே விஷ்ணு தர்ம பிரமாண வசனத்தை கொண்டு சுவாமி தேசிகன் அருளி செய்துள்ளார். எம்பெருமான் மோட்சத்தை கொடுப்பவனாக இருந்தாலும் தன்னை தியானிப்பவர்களுக்கு சரீரத்தில் ஆரோக்கியத்தையும் தனத்தையும் போகங்களையும் ஆனுஷங்கிகமாகவே எப்போதும் கொடுக்கிறான் என்று. சரீரமாரோக்கியமர்த்தாஷ்ட போகான் செய்வ ஆனுஷங்கிகான் சதாதித்யாயினாம் நித்யம் அபவர்க்கப்ரதோஹரிஹி. ஆனுஷங்கிகம் என்பது ஒரு நாள் கேட்கப்படாமலேயே முக்கிய பலத்துடன் சேர்த்து கொடுக்கப்பட்ட பலம். நாராயணனே நமக்கே வரை தருவான் என்பது ஆச்சாரியனிடத்திலே உபதேசமாக பெறப்பட்ட அஷ்டாட்சரம் என்ற மூல மந்திரத்தை ஜபம் செய்வதால் பகவான் சந்தோஷப்பட்டு அவனை உபாயானுஷ்டானம் செய்யும்படி செய்கிறான். எப்படிப்பட்டவனை என்றால், பாதிகள் வயிற்றில் பிறந்த ஸ்திரீகள், வைஷ்யர்கள், சூத்ரர்கள் ஆகிய இவர்களில் எவர்கள் என்னை அடைகிறார்களோ அவர்களும் உயர்ந்த கதியை அடைகிறார்கள். மாம் விபார்த்த வெபாசிரித்ய ஏபிஷ்யோ பாபயோனயா ஸ்திரியோ வைஷ்யாஸ்ததா சூத்ராக தேபியாந்தி பராம்கதிம் என்று அதிநீச்சரான நம்மையும் காப்பதாக சொல்லியுள்ளாம், நென்னலே வாய் நேர்ந்தான் என்றும் மேலே சொல்லப்போகிறார். ஆகையால் விரதானுஷ்டானத்திற்கு வாங்கோ என்று ஆயர்ச்சிறுமிகளை அழைக்கிறார். இந்த பாசுரத்திலே திருமந்திரத்தை குறிப்பிடுகிறார் போதை பிராட்டியார். கைங்கரிய சுவையுள்ள பாகவதர்கள், பகவானுடைய குணங்களிலே மெய்மறந்திருக்கும் பாகவதர்களை கைங்கரியத்திற்கு அழைப்பது. நந்தகோபன் குமரன் ஆச்சாரியனுக்கு வசப்படுகின்றான் பகவான். யசோதை இளஞ்சிங்கம் தாயாகிய பெரிய திருமந்திரத்தில் விளங்குகின்றான் என்பது இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம். கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினேன் சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. சிவதே வராக மகாதேசிகாய நமஹ. சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ.